அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோட்ரெயின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது எஸ்ஆர்டி டாடா கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல. புதிய 2021க்கான டாடா சஃபாரி XZA+ டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்டோட டாடா மோட்டர்ஸினுடைய லெஜெண்டரியான ஐகானிக்கான சஃபாரி பிராண்ட் நேம திருப்பி கொண்டு வராங்க, இந்த ஃபிளாக்ஷிப் 6 or 7 சீட் எஸ்யூவி மூலமாக. ஆனால் ஆட்டோமோட்டிவ் நியூஸ் பற்றி அப்டேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த வண்டியை முன்ன எங்கேயோ பார்த்தது போலவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதே எஸ்யூவியை பசர்ட், கிராவிட்டாஸ் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் நியூஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ எக்ஸ்போலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இதே எஸ்யூவி சஃபாரிங்கிற பிராண்ட் நேமோட தான் வரப்போகுது இந்தியன் மார்க்கெட்டுக்கு. இந்த எஸ்யூவியை பற்றி பேச போனால், ஹேரியரோட ஒரு 7 சீட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் ஹேரியர் போலவே தான் இருக்குது. வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். குரோம் கிரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த ராயல் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஹெட்லாம்போட டிசைன் ஓவரால் சேம் தான்னாலுமே ஹெட்லாம்ப் ஹவுசிங் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, ஹேரியரில் வர பிளாக்குக்கு பதிலாக. டிசைன் மட்டும் இல்லை, ஹெட்லாம்ப்ஸும் எக்ஸாக்ட்லி சேம் தான். லோ பீமுக்கு ஒயிட் ஜெனான் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் மற்றும் ஃபாக் லாம்ப்ஸ் ரெகுலர் ஹாலோஜன் பல்ப்ஸ் தான். அதை தவிர அஃப்கோர்ஸ் டாடா ஹேரியர் போலவே மல்டி ஃபங்க்ஷனல் எல்இடி டிஆர்எல்ஸ் மேலே வந்துடுது. சைடை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 18-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை அஃப்கோர்ஸ் எங்கேயோ பார்த்தது போலவே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தான் ஹேரியர்லேயும் வருது XZ+ வேரியண்ட்டில். ஆனாலும் சஃபாரியில் வர்றது ஒரு சைஸ் ஜாஸ்தி. XT வேரியண்ட்லேருந்தே 18-inch அலாய் வீல் ஸ்டாண்டர்டாக வருது. அதை தவிர சஃபாரியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ். ஹேரியரில் ரியருக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும், பட் சஃபாரியில் நாலுமே டிஸ்க் பிரேக்ஸ் பேசிக் மாடல் இருந்தே. இந்த எஸ்யூவி ஹேரியரை பேஸ் பண்ணி இருந்தாலுமே சஃபாரி ஆக்கிறதுக்கு நிறையாவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்டு ரூஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா ஹேரியரை விட உயரம். இந்த டாப் அண்ட் XZ+ மற்றும் XT+ வேரியண்ட்ல மட்டும்தான் பேனோராமிக் சன்ரூஃப் வருது. அதனால தான் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு மட்டும் ஸ்லோப்பிங்கான ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்டு ரூஃப் கொடுக்கல. மேலும் பேனோராமிக் சன்ரூஃப் வரதுனால ரூஃப் ரெயில்ஸ் ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் இல்லாத மாடல்களுக்கு ஸ்டெப் ரூஃபோட சேர்த்து 75 kg லோடு தாங்கக்கூடிய அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இந்த XT+ மற்றும் XZ+ வேரியன்ட்ஸை தவிர மீதி எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டெப் ரூஃப் வித் காரிகேட்டட் டிசைனோட தான் வருது, அலாங் வித் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ். இப்போ பேக் சைடை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேரியரை விட ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கொயராக இருக்குது, கூடுதலாக 3rd row சீட்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்காக. டாடா ஹேரியரை விட விண்ட்ஷீல்ட் சைஸும் ஜாஸ்தி, டெய்ல்கேட்டோட டிசைனும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஹேரியரை போல சேம் டிசைன் லாங்குவேஜ்னாலுமே பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி வித்தியாசங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிற பிளாக் ஸ்ட்ரிப் சேம் தான், ஆனாலுமே ட்வின் பிளேட் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க சஃபாரிக்கு மட்டும். இதே இடத்துல ஹேரியருக்கு சிங்கிள் பிளேட் எல்இடி மட்டும்தான் வரும். ஹேரியரை போலவே சஃபாரிங்கிற பேஜிங் சென்டரில் வந்துடுது கீழே. மேலும் XT வேரியண்ட்லேருந்தே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடுது. ஆனாலும் இப்படி ஒரு ப்ரீமியம் எஸ்யூவிக்கு 360° சரவுண்ட் வியூ கேமரா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேக் பம்பருடைய டிசைன் கிட்டத்தட்ட ஹேரியர் போலவே தான் இருக்குது, ஆனால் ஓவரால் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபாக் லாம்ஸோட டிசைன் கம்ப்ளீட்லி வேறு. அது மட்டும் இல்லாமல் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் தான் வருது. ஹேரியரில் இது வரைக்கும் 4 சென்சர்ஸ் வந்துட்டுருக்கு. டாட்டாவினுடைய எல்லா கார்களை போலவே சஃபாரியில் பேக் விண்ட்ஷீல்டில் ஒரு சிங்கத்தினுடைய குடும்பத்தை போல ஒரு டிசைன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த லெஜெண்டரியான சஃபாரி பிராண்டிங்குக்கு ஒரு எடுத்துக்காட்டு போல. டாடா ஹேரியரை போலவே டாடா சஃபாரியிலையும் XM வேரியண்ட்லேருந்தே ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இதை தவிர டாப் அண்ட் XZ மற்றும் XZ+ வேரியன்ட்ஸில் ஃபுல் குரோம் டோர் ஹேண்டில்ஸ் வித் குரோம் விண்டோ லைனிங்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டாக. அது மட்டும் இல்லாமல் கிளாசி பிளாக் ஃபினிஷ்ட் ORVMs கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வெளியிலிருந்து பார்க்கும்போது லுக்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக தான் இருக்குது. இப்போ உள்ளே போய் இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது புதிய 2021 டாடா சஃபாரி XZA+ வேரியண்ட்டுக்குள்ளே. ஸோ இதுதான் டேஷ்போர்டுடைய ஃபர்ஸ்ட் லுக். இதுதான் டாடா மோட்டர்ஸோடைய இருக்கிறதுலேயே ஃப்ளாக்ஷிப்பான டாப் ஸ்பெக் வேரியண்ட். ஸோ இதை விட எக்ஸ்பென்சிவான கார் டாடா மோட்டர்ஸில் இப்போதைக்கு கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் சிறப்பம்சங்கள் என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹேரியரோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் 7 சீட் வெர்ஷன். ஹேரியர் ஒரு 5 சீட் ப்ரீமியம் எஸ்யூவி, அதனுடைய 7 சீட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த சஃபாரி. பட் இது ஒரு ப்ராப்பரான சஃபாரி ஆக்கிறதுக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் நிறையா பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டீரிங் வீல் எக்ஸாக்ட் சேம், அதே டிசைன் தான், அதே லெதர் ஃபினிஷு, அதே மாதிரி டிஸ்பிளே, அதே மாதிரி பட்டன் கண்ட்ரோல்ஸ், ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் வாய்ஸ் கமாண்டுக்கான ஃபங்க்ஷன்ஸும் வந்துடுது. இந்த ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓட வருது. அண்ட் XT வேரியண்ட்லேருந்தே இந்த டாடா சஃபாரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் மற்றும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் ஸ்மார்ட் கீயோட வருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேச போனால், இது வந்து ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்.
7-inch டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கு. அதே மாதிரி ஸ்பீடோமீட்டருக்கு மட்டும் அனலாக் டிஸ்பிளே வந்துருது. இதை வந்து ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஹேரியரில் இதே 8.8-inch டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த விதத்துலையும் சேஞ்ச் அவுட் கிடையாது. அண்ட் லே அவுட், ஓவரால் டிசைன் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான், அச்சடித்த மாதிரி சேம் தான். எக்ஸப்ட் ஃபார் இந்த கலர் காம்பினேஷன். ஹேரியரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிளாக் காம்பினேஷன் வரும், மேலும் இங்கே வுட் ஃபினிஷ் வரும். ஆனால் சஃபாரியில் அப்படி கிடையாது. பிளாக் டாப்ல எல்லாம் பிளாக் வந்துடும், மேலும் அந்த ப்ரௌனுக்கு பதிலாக இந்த ஆயிஸ்டர் ஒயிட்ங்கிற கலர் கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி வித் பர்ஃபோரேஷன், பர்ஃபோரேஷனும் கொடுத்துருக்காங்க ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயிஸ்டர் ஒயிட் கலரில் வருது. மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பட் அப்படி இருந்தாலுமே இதனுடைய குவாலிட்டி ரொம்பவே அசத்தலாக இருக்குது, அருமையாக இருக்குது. இதை விட பெட்டரான லெதர் சீட் குவாலிட்டி நான் பார்த்தது கிடையாது இந்த ப்ரைஸ் கேட்டகரியில். இப்போது மீண்டும் இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் ஃபீச்சர்ஸை பற்றி பேச போனால், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் டிஸ்பிளே எக்ஸாக்ட்லி சேம் தான். பட் இது ஹேரியர் அப்படிங்கிற டிஸ்பிளேக்கு பதிலாக சஃபாரியோட டிஸ்பிளேக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹேரியரில் இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது. சஃபாரியில் எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்து இன்ஃபேக்ட் இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வருது. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர். அது தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர் எதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹேரியருக்கு பதிலாக சஃபாரி டிஸ்பிளேல வருது. ஸோ இது ஒரு நைஸ் அட்டென்ஷன் டு டீட்டெயில். எது நீங்கள் பண்ணாலுமே ஒரு சஃபாரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிஸ்பிளே ஆகுது ஹேரியருக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி அட்டென்ஷன் டு டீட்டெயில் நிறையாவே பண்ணியிருக்காங்க. பட் என்ன என்னுடைய ஒரு குறை சொல்கிறதுக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கேஸ் டோர் ஓப்பன் பண்ணியோ ஏதாவது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, அதான டிஸ்பிளே காட்டுறது வந்து சஃபாரி தான் காட்டுது, இல்லைன்னு சொல்லலை. பட் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, பனராமிக் சன்ரூஃப் இந்த டிஸ்பிளேல காட்டலை. இந்த டிஸ்பிளேல இருக்கிற சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இனிஷியல் மாடல், அதாவது கிராவிட்டாஸ் அந்த மாடல் தான் காட்டுது, சன்ரூஃப் இல்லாமல். இந்த வண்டி ஆக்சுவலாக சன்ரூஃப் இல்லாமல் தான் டெவலப் பண்ணாங்க. இப்போது இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் கொடுக்கறதுனால எல்லாரும் சன்ரூஃப் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சஃபாரிக்கு இந்த ரூஃபோட டிசைன் மற்றும் ஸ்ட்ரக்சரையும் மாற்றிருக்காங்க இந்த சன்ரூஃபை ஃபிட் பண்ணுறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் பனராமிக் சன்ரூஃப். இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற சஃபாரியில் அந்த சன்ரூஃப் டிஸ்பிளேக்கு அவங்க ப்ரோக்ராம் பண்ணலை, பட் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பற்றி பேச போனால், இது எக்ஸாக்ட்லி சேம் தான். 8.8-inch வருது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வருது. டிஸ்பிளே முன்னே இருந்த ஹேரியர் வீடு எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. வாய்ஸ் கமாண்ட்ஸ் இன்டெகிரேட்டடாக ஸ்டாண்டர்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வருது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட குறை, இந்த கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை, கிளாரிட்டி அந்தளவுக்கு சுத்தமாக இல்லை, ரொம்பவே வாஷ்ட் அவுட்டாக இருக்குது, பிக்சல் பிக்சலாக இருக்குது. நைட்டில் இதை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ரொம்பவே கம்மி ஆயிடுது. ஸோ இது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் சிஸ்டம் சொல்ல முடியாது. ஹேரியரை காட்டிலும் இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. டெஃபினெட்லி டாடா மோட்டர்ஸ் நேச்சன் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலை ஏன்ங்கிறது தெரியல. இன்னும் அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வீல் டேர்ன் பண்ணும்போது இந்த கைட்லைன்ஸும் சேர்ந்து திரும்பும், வண்டி எங்கே போகுங்கிறத காட்டும். ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது தவிர என்ன பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கமாண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வாய்ஸ் கமாண்ட்ஸ் ஏசி நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். வாய்ஸ் கமாண்ட்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ஏசி ஆன் பண்ணுறதுக்கு நான் இன்ஜின் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன். இப்போது ஏசி 20 degrees இருக்குது, ஃபேன் ஸ்பீட் 1 இருக்குது. வாய்ஸ் கமாண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கொடுத்து எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ளீஸ் சே தி கமாண்ட் ஆஃப்டர் தி பீப். செட் ஃபேன் ஸ்பீட் 3. Setting fan speed 3. இதே மாதிரி நீங்கள் எதுனாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். எஃப்எம், மீடியா, சாங்கு எதுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எஃப்எம்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஸ்டேஷன் மாற்றணும்னா டியூன் டூ 91.1 எஃப்எம், டியூ டூ 93.5 எஃப்எம், எது வேணாலும் நீங்கள் சொன்ன உடனே அது கேட்டுரும், ஆட்டோமேட்டிக்காக அது கேட்ட மாதிரி டியூன் ஆகும். இன்ஃபேக்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ், இன்னும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா கால்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டீரிங்லேருந்து கையெடுக்காமலே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஃபங்க்ஷன் இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது ஹேரியர் காட்டிலும் இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த வண்டியோட உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன்லேருந்து இந்த வண்டியோட ஆக்சுவல் ஸ்டேட்டஸ், டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியோடைய லைட்ஸ், ஹார்ன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இப்போது சஃபாரிக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. ஹேரியரில் இப்போதைக்கு இல்லை, பட் மேபி ஃபியூச்சரில் வரலாம். ஸோ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ அது கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே வந்துருது. மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வந்துருது. எக்கனாமி மோட், இக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட், ஸ்போர்ட்ஸ் மோட், ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட்,
ஸோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே வந்துடுது. மீதி ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப், ரியர் ஃபாக் லேம்ப் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது, ஜஸ்ட் பிசைட் ஹசார்ட் பட்டன் அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டிஸ்பிளேயும் எக்ஸாக்ட்லி சேம் தான், சேஞ்சே இல்லை. அதே ஹேரியில் இருக்கிற சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஏசியோட எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதே சமயம் ரொம்பவே சைலண்ட்டாகவும் இருக்குது லோ ஸ்பீடில். இந்த ஏசியை நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், நான் ஒன்றே சொன்ன மாதிரி. அதுக்கு கீழே சென்டர் கன்சோல் நோக்கி வந்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோலோட டிசைன் எக்ஸாக்ட்லி சேம் தான் ஹேரியர் போல, எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஆனால் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் பிரேக். ஹேரியரில் டாப் அண்ட் வேரியண்ட்லையும் சரி உங்களுக்கு வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் லிவர் மாதிரி ஒரு லிவர் தான் வருது ஹேண்ட் பிரேக்கு, பட் சஃபாரியோட டாப் அண்ட் எக்ஸட் மற்றும் எக்ஸட் பிளஸ் வேரியன்ஸில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வருது. ஸோ அந்த மாதிரி இழுக்கிறது அப்படி ஒரு மாதிரி இருந்தது, நிறைய பேருக்கு பிடிச்சது பிடிக்கல, பட் இது வந்து ரொம்பவே கன்வீனியன்ட் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன். ஆட்டோ ஹோல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் போய் சிக்னல் நிறுத்துறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஹேண்ட் பிரேக் ஒவ்வொருத்தரையும் எடுத்து விட அவசியமும் கிடையாது. நீங்கள் ஆட்டோ ஹோல்டு ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இந்த பட்டனையும் கூட ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் போய் நிறுத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வண்டியை ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் ஆக்டிவேட் பண்ணிக்கும் அண்ட் ஆக்சிலேட்டர் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு அடிஷனல் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர், ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி, ஜஸ்ட் ஒரு பட்டன் தான். வண்டி நிற்கும்போது டிஸ்எங்கேஜ் பண்ணுறது எங்கேஜ் பண்ணுறதெல்லாம் இதிலே காட்டிடும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே காட்டிடும். ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஃபீச்சர், ரொம்பவே யூஸ்ஃபுல்லும் கூட, ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சரும் கூட. புதுசாக வரப்போகிற மஹிந்திரா எக்ஸ்யூவி 500Wலையும் வரப்போகுது இந்த சேம் ஃபீச்சர். இப்போது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கப் ஹோல்டர்ஸ், ரெண்டு கப்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வண்டியோடைய சாவி. டாடா டிகார், நெக்ஸான், ஹேரியர் மற்றும் சஃபாரியில் இதே சேம் கீ தான் வருது, ஸ்மார்ட் கீ. ரெண்டுமே ஸ்மார்ட் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. கப் ஹோல்டர்ஸும் சேம் தான் அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட்டும் சேம் தான். என்னுடைய இன்னொரு குறை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் ஹேரியரில் ஃபிக்ஸ்டு. ஸோ அட்லீஸ்ட் சஃபாரிலேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்டபிளுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் கொடுக்கல. எக்ஸாக்ட்லி அதே ஆம்ரெஸ்ட் தான். ஸோ அட்ஜஸ்டிங் ஆப்ஷன் கிடையாது, ஆனாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சேம் லெதர் ஃபினிஷ் வருது அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூல்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. அது கூலிங் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது. 12V சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, அதுவும் இல்லாமல் ரெண்டு ஸ்மார்ட் சார்ஜிங் போர்ட்ஸும் வருது. இன்கேஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக அதில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சென்டர் கன்சோல் மற்றும் டேஷ்போர்டுடைய ஃபீச்சர்ஸ். இப்போது சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் டாடா சஃபாரியில் ரொம்பவே ஸ்பெஷல். லெதரை பற்றி ஆல்ரெடி பேசிட்டேன், சீட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேரியரோட சேம் சீட்டு தான். ஸோ கம்ஃபர்ட் அட்டகாசமாக இருக்குது, லெதர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது ஹேரியரை போலவே இந்த எக்ஸட் மற்றும் எக்ஸட் ப்ளஸ் வேரியன்ஸில் பவர் டிரைவர் சீட் வருது, அதாவது 6-way பவர் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் எந்த விதத்துலையும் லேவரை போட்டு வட்டக்கு வட்டக்குன்னு எடுத்துகிட்ருக்கிறதுக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் இந்த பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது, வேறு எந்த சீட்டுக்கும் வரலை. அது தவிர ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு மட்டும் எக்ஸட் வேரியண்ட்லேருந்தே லம்பா ரெஜிஸ்டரும் வந்துடுது. ஸோ இந்த நடுமுதுகு பொசிஷனை நீங்கள் வந்து உள்ளே வெளியே இழுத்துக்கிறதுக்கு இந்த லம்பா ரெஜிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாங் டிரைவ்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ஆனாலும் பேசஞ்சர் சீட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இது. ஸோ இது வந்து ஒரு லிவர், இந்த லீவரை பேக் சீட் பேசஞ்சர்ஸ் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது டிரைவர் ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்னு இருக்கும்போது பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் தேவை. இங்கே யாருமே பேசஞ்சர் யாருமே இல்லை, யாருமே உட்காரல அப்படின்னு இருக்கும்போது அதிகமான ஸ்பேஸ் லிபரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ஜஸ்ட் நீங்கள் மடக்கிட்டு இந்த சீட்டை லைட்டாக முன்னாடி தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சென்டர் ரோ பேசஞ்சருக்கு அங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக கால் மேலே கால் போட்டு ஒரு முதலாளி ரேஞ்சுக்கு ஜம்முன் அப்படியே போகலாம், லிமோசின் ரேஞ்சுக்கு சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பாஸ் மோடோடைய ஸ்பெஷாலிட்டி. சஃபாரியில் பேசிக் மாடலேருந்து இந்த ஃபீச்சர் வருது, ஸோ சூப்பராக இருக்க போகுது. டிரைவர் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஃபீச்சர் டாடா சஃபாரியில். இப்போது மீதி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த சஃபாரியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், டேஷ் டாப்பில் ரொம்பவே சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. டச் அண்ட் ஃபீல், லெதர் ராப், ஸ்டீரிங் வீல் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி, அதுக்கேற்ற ஒரு இமேஜ் ரொம்பவே அசத்தலாக இருக்குது. டோர்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் அதே லெதர் ஃபினிஷ் தான் வருது. ஒன் டச் டவுன் மற்றும் ஒன் டச் அப் ஃபங்க்ஷன் டிரைவர் விண்டோக்கு மட்டும்தான் வருது, மீதி எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸ் தான். மெட்டல் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ், கிராப் ஹேண்டிலுக்கு பிளாக் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் ஃபீல் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது கூட அந்த சவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு ப்ராப்பர் பில்ட் குவாலிட்டியை காட்டுது. இங்கே கை தான் வைக்க போகிறீங்க, ஸோ அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது இந்த இடம். இவ்வளவு தான் ஃப்ரண்ட் கேபினோடைய டச் ஃபீல் அண்ட் ஃபீச்சர்ஸ். இப்போது மேலே ரூஃப் நோக்கி வந்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஆர்விஎம்,
ஹேரியர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஹேரியரில் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஆட்டோ டிமிங் ஆர்விஎம் வந்துட்டு இருந்தது, இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. பட் சஃபாரியில் எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்தே இந்த ஆட்டோ டிமிங் ஆர்விஎம் ஃபீச்சரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் கன்வீனியன்ஸ். அதை தவிர அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் பேனோராமிக் சன்ரூஃப். ஸோ இந்த பெரிய சைஸ் சன்ரூஃப் ஹேரியரில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் சன்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க டாடா மோட்டர்ஸ் இந்த கேட்டகிரியிலேயே. ஸோ உண்மையாகவே நம்புற மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த பெரிய வண்டிக்கு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் தருது, உள்ளே ஏகப்பட்ட லைட் வருது. அண்ட் இதுக்கான பட்டன்ஸ் மூணு இருக்குது. ஒன்று வந்து சன்ஷேடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த சன்ஷேடு மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பட்டன் மூலமாக. செகண்ட் பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும். ஸோ டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் வென்டிலேஷனுக்கு. தேர்ட் வந்து கம்ப்ளீட்லி ஸ்லைட் ஓப்பன். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்லைட் ஓப்பன் ஆயிரும் அண்ட் நிறையா ஏர் நிறையா லைட் உள்ளே வரும். ஹில் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபெசிலிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் டாடா சஃபாரியில் ஹேரியர் போலவே. சன் வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவர் சைடுக்கு வேனிட்டி மிரர் கிடையாது, பேசஞ்சர் சைடுக்கு வேனிட்டி மிரர் மட்டும்தான் வருது வித் ஆட்டோமேட்டிக் லைட்டிங். ஸோ கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் ரொம்ப தாட்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் கேபினோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேசஸை பொறுத்த வரைக்கும் பேச போனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளவ் பாக்ஸ், டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸ் ரொம்பவே லார்ஜ் சைஸு, ஹேரியர்லேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பேஸில் எந்த வித குறையும் கிடையாது, ஏகப்பட்ட ஐட்டம் உள்ள வச்சுக்கலாம். உங்கள் லேப்டாப் அல்லது சின்ன ஒரு புக் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்பவே வசதியாக இருக்குது. டோர் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் 1.5 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸு ஈஸியாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அம்பரல்லா ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு டோருக்குமே. ஸோ கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது, கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். எஸ் நண்பர்களே, இதுதான் டாடா சஃபாரியோடைய டேஷ்போர்ட் லுக்கு செகண்ட் ரோ சீட்லேருந்து. ஸோ ஹேரியர் போலவே டிசைன் எக்ஸாக்டாக சேமாக இருந்தாலுமே மெட்டீரியல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் தீம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் அவ்வளோ ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அண்ட் வுட் ஃபினிஷுக்கு பதிலாக இங்கே சென்டரில் ஆஷ் கிரே மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்பவே ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. இப்போது பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் பேக் சீட் அதாவது இந்த செகண்ட் ரோ ஒரு மேஜர் ஹைலைட்டாக இருந்திருக்கு. நிறையா பொலிட்டீஷியன்ஸ், பெரிய ஆளுக எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு சீட் சஃபாரியோடைய செகண்ட் ரோ சீட். இந்த சஃபாரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அவ்வளோ நல்லா இருக்குது, அதே மாதிரி அட்டகாசமான தை சப்போர்ட், ஒரு சோஃபா மாதிரி ஒரு ஃபீல். ஹேரியரோட பேக் சீட் போலவே இருந்தாலுமே ஹேரியரோட பேக் சீட் எந்த விதத்துலையும் குறை கிடையாது, அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேக் சீட் தான் ஹேரியரோடது. அதை விட அதிகமான கம்ஃபர்ட் கொடுக்குது இந்த டாடா சஃபாரியோடைய செகண்ட் ரோ சீட்ஸ். சஃபாரியோட சீட்ஸ் அப்படின்னு பேச போனால், டாடா சஃபாரியோட எக்ஸட் மற்றும் எக்ஸட் ப்ளஸ் வேரியன்ஸ் 6 and 7 சீட் ஆப்ஷனோட வருது. லைக் இது வந்து 7 சீட்டர், லைக் மூணு பேர் இங்கே சென்ட்ரல் உட்காந்துக்கலாம். இது தவிர இண்டிவிஜுவல் பெஞ்ச் பக்கெட் சீட்ஸ், இண்டிவிஜுவல் பக்கெட் சீட்ஸ் வர ஆப்ஷனும் டாடா சஃபாரியோடைய எக்ஸட் மற்றும் எக்ஸட் ப்ளஸ் வேரியன்ஸில் வருது. இது 7 சீட் வெர்ஷன். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இந்த 7 சீட் வெர்ஷன் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போது தேர்ட் ரோ சீட்ஸ் நீங்கள் மடக்கிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது, அப்படி இருந்தாலுமே 5 பேர் இங்கே ட்ராவல் பண்ணலாம், இங்கே 3 பேர் உட்காரலாம், டோட்டலாக 5 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் 6 சீட் எடுத்தீங்கன்னா, தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 4 பேர் மட்டும்தான் போக முடியும். ஸோ அப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 சீட் போய்க்கலாம், கம்ஃபர்ட் அதிகம் வேணும், லக்ஸுரி அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க 6 சீட் ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இப்போ இந்த 7 சீட்டை பொறுத்த வரைக்கும் பேச போனால், சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்துருது, 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் செகண்ட் ரோ சீட் ஸ்டாண்டர்டாக பேசிக் மாடலேருந்தே வந்துருது. ஆம்ரெஸ்ட் ஆனால் மிடில் வேரியன்ட் எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்து மட்டும்தான் வருது. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் சேஃப்டி பொறுத்த வரைக்கும், அதாவது குழந்தைங்களுக்கு அடிஷ்னல் சேஃப்டி சீட்ஸ் அப்படின்னு மவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பேசிக் மாடலேருந்தே வந்துருது. எக்ஸட் மற்றும் எக்ஸட் ப்ளஸ் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் இந்த லெதர் சீட்ஸ் வருது, மீதி எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. அப்படி இருந்தாலுமே கம்ஃபர்ட்டில் எந்த குறையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டிங் டிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் ஸ்டாண்டர்டாக வருது. இப்போது ஃபோல்டிங் ரிக்ளைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஷோல்டரில் ஒரு லிவர் இருக்குது, இதை நீங்கள் தூக்கி ரிக்ளைன் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் செகண்ட் ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சஃபாரியில் இப்போது ஃபஸ்ட் டைம் வர ஃபீச்சர் ஸ்லைடிங் செகண்ட் ரோ சீட்ஸ். ஸோ இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் ரொம்பவே வசதியாக இருக்குது. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்பேஸ் லிபரேட் பண்ணுறதுக்கோ இல்லை லக்கேஜ் ஸ்பேஸ் லிபரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது பாஸ் மோடை பற்றி பேச போனால், இந்த லிவர் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ செகண்ட் ரோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாஞ்சு உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லிவர் நீங்கள் ஒரு இழுத்து அப்படியே இந்த சீட்டை அப்படியே தள்ளினீங்கன்னா போதும். ஸோ தள்ளுனா
நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது, கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு போகலாம். ஸோ இதை விட ஒரு சஃபாரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுவுமே இல்லை. சஃபாரியோடைய செகண்ட் ரோ சீட்ஸ் இன்றைக்குமே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதே போல் தான் இப்போ இருக்கிற சஃபாரிக்குமே இந்த புது சஃபாரிக்குமே இருக்குது. இப்போது கம்ஃபர்ட், அடிஷ்னல் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேச போனால், ரியர் ஏசி வென்ஸ் ஹேரியரை போலவே பி பில்லரில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, பேசிக் மாடலில் வந்துடுது. டாப் அண்ட் வேரியன்ஸில் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. மொத்தம் 9 ஸ்பீக்கர் இன்க்ளூடிங் சப்வூஃபர், 8 ஸ்பீக்கர், அதாவது 4 ட்வீட்டர் 4 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபர். ஸோ டோட்டல் 9 அப்படின்னு இருக்கும்போது ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரண்ட் டோர்ஸ் போலவே பேக் டோர்ஸுக்கும் இந்த லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டிலுமே லெதர் இருக்குது. அண்ட் தனியாக ஒரு ஃபோனுக்கான ஒரு ட்ரேவும் இங்கே டோரில் கொடுத்துருக்காங்க. அது தவிர பாட்டில் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. இன்கேஸ் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் போடணும், ரெண்டு பேசஞ்சருக்குமே சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இங்கே நீங்கள் ஃபோனை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே சார்ஜிங் போட்டிருக்கு. லைக் இதை ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான், ரொம்ப கீழே இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே ஒரு தடவை நீங்கள் ஒயர் சொருகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க, அப்படியே இருக்கிறது நல்லது. ரெண்டு 5 volt ஸ்மார்ட் சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேசஞ்சர்ஸ்க்காக. ஸோ கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. ஹேரியரை விடவே அதிகமாக தருது இந்த சஃபாரி, அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ ஒரு தடவை இந்த பேக் சீட்லேருந்து சன்ரூஃபை பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேனோராமிக் சன்ரூஃபோட எஃபெக்ட் எந்த வண்டியிலையும் கிடையாது. சன்ரூஃப் இல்லாத வண்டியில் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. பட் சன்ரூஃபை நீங்கள் தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே தலையை நீட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அன்சேஃப், சன்ரூஃபோட பர்பஸ் அது கிடையாது. அப்படி நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் இப்போது லைட்டிங் பொறுத்த வரைக்கும் பேச போனால், ஃப்ரண்ட் கேபினுக்கு அஃப்கோர்ஸ் எல்இடி லைட்டிங் மேலே வந்துருது. பேக்கில் சன்ரூஃப் வரதுனால சைடில் ரெண்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேசஞ்சர்ஸுக்கு. அஃப்கோர்ஸ் சின்ன லைட்டு தான், பட் அப்படி இருந்தாலுமே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன், ரொம்பவே பிரைட்னஸ் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது தேர்ட் ரோக்கு போய் கடைசியில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். புதிய டாடா சஃபாரியோடைய தேர்ட் ரோக்குள்ளே போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்பவே ஈஸி பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இருந்த டாடா எஸ்யூவிஸை விடவே ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் தான், இந்த ஷோல்டரில் இருக்கிற லிவர் தான் ரெக்லைனுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு டியூவல் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதை இழுத்து நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே அசால்ட்டாக அப்படியே கம்ப்ளீட் டம்பிள் ஃபங்க்ஷன், ஒன் டச் டம்பிள் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இன்னோவாவில் இந்த ஃபீச்சர் தான் வருது, மராசோலையும் இதே ஃபீச்சர் தான் வருது. இப்போது இந்த ஃபெசிலிட்டி டாடா சஃபாரிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ இடம் கிடைக்குது பேக் சீட்டுக்கு நீங்கள் ஏறுறதுக்கு. 6-seat வெர்ஷனில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டம்பிள் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு நீங்கள் பெட்டர் அப்படி நடந்து சென்டர் வழியாக நடந்து போகிறது பெட்டர், ஏன்னா அந்த கேப்டன் சீட்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி டம்பிள் ஆகாது. இப்போ தேர்ட் ரோக்கு போய் இந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தேர்ட் ரோக்கு வந்தாச்சு. டாடா சஃபாரியோடைய கடைசி தேர்ட் ரோ. பொதுவாக இந்த 7-seat எஸ்யூவிஸில் தேர்ட் ரோங்கிறது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். பட் சஃபாரியில் அப்படி கிடையாது. ஏன் ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 5'11" அங்கலம். என்னுடைய லெக்ஸ் ரொம்பவே லாங்கு, அப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு விரல் அளவுக்கு லெக் ரூம் இருக்குது, நாட் பேட். உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் தாராளமாக மனசு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லெக் ரூம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். என்னை விட ஹைட் யாருக்கு கம்மியாக இருந்தாலுமே இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எந்த விதத்துலையும் கம்ஃபர்ட்டில் போகிற கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆங்கிள் ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, அஃப்கோர்ஸ் அதை பற்றி கவலை இல்லை. அண்ட் ரெண்டு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர். இது வந்து இங்கே சஃபாரியோட தேர்ட் ரோ கடைசி ரோக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே. இங்கே பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் மட்டும்தான் இந்த ஏர் வென்ட் ரெகுலேட்டர் இருக்குது. லைக் இந்த தேர்ட் ரோக்கு தனித்தனி ஏசி வென்ட்ஸும் வந்துடுது. ரெண்டு பேசஞ்சருக்கு ரெண்டு தனி இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது, முகத்துக்கே அடிக்கிற மாதிரி ஏசி வர்றதுக்காக. ஸோ இந்த ஏசி வென்ட்ஸை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கான ரெகுலேட்டர் இங்கே தான் இருக்குது. மூணு ஸ்பீடு இருக்குது, மூணுமே ரொம்ப நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. ஸோ கன்வீனியன்ஸ் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்கேஸ் நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஃபோன் எங்கே வைப்பீங்க? ஸோ அப்படி அதுக்காகவும் யோசிக்காமல் விடலை. இங்கே இண்டிவிஜுவல் நெட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுடைய ஸ்நாக்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் எதுனாலும் நீங்கள் இந்த நெட்டிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த நெட்டிங் ரொம்பவே லூஸ் ஆயிரும், குவாலிட்டி இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது, இதை நீங்கள் தொட்டு தான் ஃபீல் பண்ணணும். தேர்ட் ரோக்கும் கூட இந்தளவு குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது டாடா சஃபாரியில் ரொம்பவே நல்லாவே இருக்குது, அதிசயமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை தவிர இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே தான் சபூஃபர் வருது. ஹேரியர் போலவே ஜேபிஎல் சபூஃபர் பூட் ஏரியாவில் தான் வருது. ஆனால் இங்கே இந்த வண்டியில் இங்கே தேர்ட் ரோ சீட் வர்றதுனால
சபூஃபர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காது கேட்டே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சபூஃபரோட லொக்கேஷன் அதுதான். ஹெட்ரூம் போதுமான அளவுக்கு இருக்குது, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. லெக் ரூம் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க யாருனாலும் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் என்னால் கூட கொஞ்சம் ஒரு லிமிட்டடான தூரத்துக்கு இதில் இந்த பேக் சீட்டில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுதான் டாடா சஃபாரியோடைய தேர்ட் ரோவோடைய கதை. இப்போது நம்ம டிக்கி ஸ்பேஸ், அதாவது பூட் ஸ்பேஸுக்கு போய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பழைய டாடா சஃபாரியை கம்பேர் பண்ணும்போது இந்த டாடா சஃபாரி ஒரு ஜெனுவின் 7-சீட்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி. ஆனாலும் இப்படி ஒரு ப்ரீமியம் எஸ்யூவிக்கு பவர் ஓப்பனிங் டெயில்கேட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெயில்கேட் ரொம்பவே பெருசு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வெயிட். தேர்ட் ரோ ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு பதிலாக பூட் ஸ்பேஸ் அதாவது டிக்கி ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 73 லிட்டர் தான் கிடைக்கிது இன்கேஸ் இந்த டாடா சஃபாரியில் 7 பேர் ட்ராவல் பண்ணிருக்காங்கன்னா. ரொம்ப சின்ன பேக்ஸ் தான் வைக்க முடியும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோவை 50-50 ஸ்பிளிட் ஆஃப் ஃப்ளாட் ஃபோல்டிங் பண்ணலாம். இதுவரைக்கும் இருந்த டாடா எஸ்யூவிகளை விடவே இந்த டாடா சஃபாரியில் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஈஸியாக சிங்கிள் ஸ்டெப்பில் 2 சீட்டையுமே மடக்கிட்டு அதிகமாக ஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ மட்டுமே மடக்கி பார்த்தீங்கன்னா 750 லிட்டர் கெப்பாசிட்டி வருது லக்கேஜ்க்கு. ஸோ பெரிய சாமான், எலக்ட்ரானிக் ஐட்டம், மெஷின், ஏன் ஃபர்னிச்சர் கூட ஈஸியாக லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் மேலே இன்னும் ஸ்பேஸ் வேணும், உங்களுடைய வீடு நீங்கள் மாற்றுறீங்க, வேனுக்காக எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ரோவை ஈஸியாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஆயிடுது, மொத்தம் 1600 லிட்டருக்கு மேலேயே லக்கேஜ் கெப்பாசிட்டி வந்துடுது. உயரமான ரூஃப் இருக்கிறதுனால நிறையா உயரமான ஐட்டம் கூட ஈஸியாக லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் ஒரு முழு பைக்கை கூட ஈஸியாக உள்ள லோட் ஏற்றிடலாம். ஸோ இந்த புது டாடா சஃபாரி எஸ்யூவின்னு மட்டும் இல்லாமல் ஒரு எம்யூவியாக கூட ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன போட் ஃப்ளோருக்கு கீழே ஜாக்கும் டூல் கிட்டும் வந்துடுது, அது மட்டும் இல்லாமல் டீசல் எமிஷன் ஃப்ளூயிடுக்கான டேங்க்கும் இங்கே தான் இருக்குது. ரைட் சைடில் ஒரு சின்ன எல்லோ பல்ப் வந்துடுது பூட்டுக்காக. அதை தவிர வேறு எந்த சாமான் வைக்கிறதுக்கும் இந்த பூட்டில் வேறு எங்கேயுமே இடம் இல்லை. இந்த புதிய டாடா சஃபாரிக்கான ஸ்டெப்னி 16-இன்ச் ஸ்டீல் வீல் தான் வருது. அந்த வீலை பாடிக்கு அடியில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேரியர்லேயும் இதே சைஸ் ஸ்டெப்னி தான் வருது. ஸோ இதுதான் புதிய டாடா சஃபாரி XZA+ வேரியண்டோடைய லக்கேஜ் கெப்பாசிட்டி. டிக்கி டோர் ரொம்பவே ஹெவியாக இருக்குது, அதனால் பவர் டெயில்கேட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெஃபினெட்லி நல்லாவே இருந்திருக்கும் இப்படி ஒரு ப்ரீமியம் எஸ்யூவிக்கு. இப்போ நம்ம இந்த டாடா சஃபாரியோடைய என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். புதிய டாடா சஃபாரி டாடா ஹேரியரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இருக்குது பானட். பானட்டுடைய லுக்கு மட்டும் இல்லை, வெயிட்டும் அதே தான், சரியான வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் பானட்டுக்குள்ளே இருக்கிறது அதே என்ஜின் தான். 2 லிட்டர் க்ரையோடெக் 4-சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் தான் வருது. 170 PS மேக்ஸிமம் பவரும் 350 Nm மேக்ஸிமம் டார்க்கும் தருது. 6 கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 கியர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஹேரியரை விட கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ தான் வண்டி வெயிட் ஜாஸ்திங்கிறதுனால கிட்டத்தட்ட ஹேரியர் போலவே பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ஹேரியர் காட்டிலும் இந்த சஃபாரியில் ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே என்ஜினை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க சஃபாரிக்காக. நிறைய சவுண்ட் எடிட்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோடைய ஓவரால் குவாலிட்டியை ரொம்பவே அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. மேலும் அதிக லோடு எடுக்கிறதுக்காக இதே என்ஜினை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த புதிய டாடா சஃபாரியினுடைய எதிர்பார்க்கக்கூடிய விலையை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதிய 2021க்கான டாடா சஃபாரி XZA+. ஒத்துக்கிறேன், இது வந்து ஹேரியரோடைய ஒரு 7-சீட் எக்ஸ்டென்ஷன் போல தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்ம், அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான் இருக்குது. பழைய சஃபாரியை போல 4-வீல் டிரைவ் அல்லது ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடையாது. ஆனாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் 4-வீல் டிரைவ் வண்டிக்கான டிமாண்ட் ரொம்பவே கம்மி தான். வருங்காலத்தில் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்தாலும் வரலாம், ஆனாலும் அதிகபட்ச கஸ்டமர்களுடைய தேவைகளை ரொம்பவே சுலபமாக பூர்த்தி பண்ணுது இந்த டாடா சஃபாரி. நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின், நல்ல கம்ஃபர்டபுளான 6 அல்லது 7 சீட் ஆப்ஷன், சூப்பரான ப்ரீமியமான இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். பேசிக் மாடல் இருந்தே 2 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடியை தவிர ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், என்ஜின் ரேக் டார்க் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ் வைப்பிங், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. மேலும் இந்த டாப் அண்ட் XZ மற்றும் XZ+ வேரியன்ஸ்ல 6 ஏர் பேக்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துருது வித் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல். இத்தனை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தும் டாடா ஹேரியரை விட இந்த புதிய டாடா சஃபாரி வெறும் 1.5 லேக்ஸ், அதாவது 1.5 லட்சம் மட்டும்தான் விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாடா சஃபாரி டாப் அண்ட் வேரியன்ட் ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராப்பர் எஸ்யூவியாக தெரியுது. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.